Annamal Institute of Hotel Management admission நடைபெறுகிறது. புகழேந்தி எனக்கு அரசியல் வேண்டாம். எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. செங்கோட்டையன் அழறார், கல்ல தண்ணி விடுறாரு. எப்படி சொல்றதுன்னு தெரியலனா கஷ்டமா இருக்கு. ஆனா எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க. ஆண்டவன் என்னைக்காச்சும் வழி விட்டா பார்க்கலாம். அரசியல்லாம் வேணாம் புகழேந்தி, நான் முடிச்சிட்டேன். மூணு சொல்லிருந்தா ஒரு அட்லீஸ்ட் ஒரு சேர்மன் ஆயிட்டு இருப்பேன், கொஞ்சம் பணம் வந்துடும். ஓப்பனாக பேசுகிறேன், நீங்கள் வருங்கால முதல்வர்னு சொல்லிட்டேன் வரேன். அதுக்காக ராத்திரி 11 மணிக்கு அவங்க சொந்தக்காரங்களே வந்து என் ரூமில் கலெக்டாக பண்ணேன். அமைதியான ஒரு தலைவராக தான் நான் வந்து ஓபிஎஸ் என்ன பார்க்குறேன். இங்கே இருக்கிறதே கொஞ்சம் பேர் இருக்கணும்னு அடிக்கடி கிண்டலாக சொல்லுவாங்க. அதுலேயே யாரை யார் வீழ்த்தலான்றதுலாம் இருக்கும் அரசியலில். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், திருமிகு சசிகலா 3 பேரும் இணைவதை காலம் முடிவு செய்யும் அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு புகழேந்தி சொல்லி ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கிறது. அதற்கான முன்னெடுப்புகள் ஓபிஎஸ் தரப்பிலும் டிடிவி தரப்பிலும் தற்போது தொடங்கப்பட்டிருக்கு. இது இறுதி வடிவம் பெறுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பேசுவதற்காக ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் திரு புகழேந்தி நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரோட ஒரு உரையாடல். சார் வணக்கம். புதிய தலைமுறைக்கு வணக்கம். கார்த்திக், உங்களுக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி. திரு டிடிவி தினகரனை திரு ஓபிஎஸ் சந்தித்து அண்மையில் பேசியிருக்கிறாரு. இருவரும் இணைந்து செயல்படுவதற்கான சூழல் உருவாவதாக தெரிகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்வதற்கு இந்த இணைப்புகள் சேர்ந்து செயல்படுவதற்கான அந்த கட்டமைப்புகள் தேவைன்னு நினைக்கிறீங்களா? புதிய தலைமுறை கார்த்தி இப்படி பல ஆண்டு காலம் கடந்தோடி விட்டது. அதனால் அந்த ஒருவருடைய விஷயத்தை பேசுகிறதே வேணான்னு கூட நான் நினைத்தது உண்டு. ஏன்னா அவரோடு பல ஆண்டு காலம் பயணித்தவன் நான், டிடிவி தினகரன். ஆமாம், ஆகவே அது வேண்டாம், சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக போகும்னு கூட நான் அதை எடுக்க வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் புதிய தலைமையில் உட்காந்து இப்படி ஒரு கொஸ்டனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால் எனக்கு வேறு வழியில் நான் பதில் சொல்லி ஆகணும். இப்போ எடப்பாடி பழனிசாமியை தீவிரமாக எதிர்த்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அதில் நானே என்ன பெருமையாக சொல்லிக்கல, புகழேந்தியாக தான் இருக்கும். எந்த குக்கிராமத்தில் போய் கேட்டிங்கன்னா கூட பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதில் ஆணித்தரமாக நின்று இன்றைக்கி கார் அடிக்கிற அளவுக்கு அவர் போன அவர் சொந்த ஊரில் கார் அடித்து போலீஸ் கேஸ் ஃபைல் ஆகிற அளவுக்கு இந்த எதிர்ப்புகளை எல்லாம் நான் சம்பாதித்தவன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே அண்ணன் எல்லாரையும் ஒன்றா இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அண்ணன் ஒரு முடிவுக்கு வருகிறார். அதுவே நல்லதாக அமையும்னு சொல்லி அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள் ஆலோசகர் சார், அவர் 85 வயசு, அவருக்கு இருக்க அனுபவம் யாருக்கு இருக்க முடியும்? நீங்கள் தானே இன்டர்வியூ எடுத்தீங்க, பார்த்தேன் நான். ஆகவே அவர் அண்ணனும் அதை ஒத்துக்கிறாங்க, எல்லோரும் ஒத்துக்கிறோம். அந்த விதத்தில் தான் அவர்கள் எல்லோரையும் சேர்க்க வேண்டும் என்று போனார்கள். திரு எடப்பாடி எதிர்கொள்வதற்கு எல்லாருடைய துணையும் தேவைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. ஆனால் என்னுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரை ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்கொண்ட அவருடைய முடிவு சரியாக இருக்கும், சரியாக அதை ஏற்றுக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் என்னை கேட்டிங்கன்னா நான் டிடிவி தினகரனோட போக முடியாது. ஒன்றா சேர்ந்து நான் அண்ணன் ஓபிஎஸோடு தான் போவேன், அண்ணன் பண்ருட்டியாரோட போவேன். வேணால் நான் சின்னம்மாவோட போகிறதுக்கும் தயாராக இருக்கேன். அவங்கள வந்து நம்ம தான் சரண்டர் பண்ணோம், அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தோம் எல்லாம். ஆனால் இணைந்து போய் கட்சி போகும்பொழுது வேறு வழி இல்லை. தனிநபராக நான் அவரோடு பயணிக்க வேண்டாம் என்று தான் நானும் சம்பத் அண்ணனும் முடிவு செய்து வெளியில் வந்தோம். சசிகலாவை ஏற்றுக்கிற நீங்கள் தினகரனை ஏற்றுக்க முடியலன்றீங்க. இல்லை, ஏற்றுக்க முடியல அப்படின்னா கொள்கை ரீதியாகவோ அவர் ஒரு கட்சி நடத்துகிறாரு, நம்ம ஒரு கட்சி நடத்துகிறோம். அண்ணனை பொறுத்தவரை ஓபிஎஸ் என்கிட்ட பேசுகிறது வந்து ஆதரவு நிலைப்பாட்டில் தான் போயிருக்காங்க, சந்திச்சிருக்காங்க. அப்போ ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் வரவேற்றார், இவர் சென்றார், ஆதரவு நிலைப்பாடு என்றார்கள். ஆகவே இங்கே வந்து எந்த சூழலிலும் இதை வந்து சின்னம்மா அவர்கள் என்கின்ற சசிகலா அவர்கள் ஒன்றாக இணையும் பொழுது தான் அது முழுமையான வடிவத்தை பெறும், அது நடைபெறும் என்றே நினைக்கிறேன். அப்படி அவங்க வந்து சேரும்போது அப்போது நாம் யாரை சந்தித்தோமோ அவரை தலைவர் என்று அவர் சொல்ல முடியாது, தினகரனை. ஆமாம், ஏன்னா அவங்கள தான் அவங்க ஏற்றுட்டாகணும். ஓபிஎஸ்ஸை தலைமையாக ஏற்றுக்கிட்டா தினகரனும் சசிகலாவும் ஓபிஎஸோடு சேரணும். நான் அப்படி சொல்லவே இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு எல்லாமே அனுபவங்கள் உண்டு, சிறை அனுபவங்கள் உண்டு, அவளோடு சந்தித்திருக்கிறேன். இப்போது நீங்கள் சொல்லுகின்ற அவருடைய வாழ்க்கை அரசியல், அவர் என்னோட உட்காந்து பேசும்போது வீட்டில் உண்மை பேசுறேன். நீங்க அவர்கிட்டயே வெரிஃபை பண்ணுங்க. புகழேந்தி எனக்கு அரசியல் வேண்டாம். எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டானுங்க. ஒரு நாள் மத்தியானம் 2 மணி காலையில ஃளைட்ல மிஸ்டர் செங்கோட்டையனும் மிஸ்டர் சீனிவாசனும் பெங்களூர் வர ப்ரொபோசல் முதல் நாளே அங்க வந்துட்டாரு. இவர் வந்த உடனே அவங்க வராங்க. வந்து சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு, இனிமேல் சிறையில பார்க்க முடியாது, சின்னம்மாவை பார்க்க முடியாதுன்னு நான் தான் சொன்னேன். ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டாரு. பண்ணிட்டு என்ன பண்ணார், காலையில போலான்னு. அப்பதான் இந்த ரெட்டேல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி எல்லா கேமரா NDTV, CNN, IBN எல்லாமே உள்ள இருக்கு. இங்கிலீஷ் சேனல்ல இருந்து என்ன நடக்குது ஒன்றும் புரியலீங்கன்னு கேட்டாரு. அது ஏதோ ரெட்டேலைக்கு பணம் கொடுத்துதா ஏதோ கேஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு பிரச்சனைன்னு சொன்னேன். ஆனால் இவர் மிட் நைட்டில் புறப்பட்டு சென்னை வந்துட்டார். இவங்க வந்து மெட்ராஸ் ஏர்போர்ட் வந்தவங்க என்னை எழுப்பி நான் கார்லாம் அனுப்பிச்சிட்டோம். அங்கே பெங்களூர்லேருந்து அனுப்பிச்சிட்டோம். மோகன் என் ஃப்ரெண்டு நான் சேர்ந்து. ஆனால் வந்தவங்க இவங்க என்ன பண்ணாங்க, சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஃபோன் பண்ணி அவர் வரவே இல்லை, நீங்கள் தூங்கிட்டீங்க, அவர் திரும்பி வந்துட்டார், அங்கே வந்தால் அவரை பார்க்க முடியாது, அவசரமான நிலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சரி அப்போனா நான் கூட சென்னை வர, நீங்கள் அவரை போய் பாருங்கன்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன் மிஸ்டர் சீனிவாசன்ட்டையும் செங்கோட்டையன்ட்டு வீட்டில் போய் பாருங்கன்னு சொல்லி தினகரனை பார்க்க. ஆமாம் ஆமாம் ஓகே. இவர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அது மாதிரி வராங்கன்னு சொல்லி. இவங்க 2 பேரும் போனால் அன்றைக்கி நடந்தது உண்மையிலேயே இன்றைக்கி தான் அது வெளியில் வருது. என்னை கேட்டதால் ரொம்ப ஓப்பனாகவே சீனிவாசன் வந்து அவர்கிட்ட வந்து சொன்ன வார்த்தைகள், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், என் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் மெட்ராஸில், சம்பாதிப்பதற்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு, அதனால் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் வேணான்னு சொல்லி, ஆகவே ஒதுங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி இதை சொல்கிறார். யார், சீனிவாசன். அவர்கிட்ட எல்லாருமே கை கட்டி நின்றுட்டு இருந்த ஆட்கள் இவங்களாம். செங்கோட்டையன் அழறார், கண்ணில் தண்ணி விடுறாரு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னா கஷ்டமாக இருக்குது, ஆனால் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிற ரைட் முடிவு பண்ணிட்டு பின்னாடி என்னங்க இருக்குது, நீங்கள் போய் உங்கள் வழியை பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து, அதுக்கு பின்னாடி நான் ஃப்ளைட்டு பிடிச்சி ஓடி வந்து அவர் வீட்லேயே கேட்டேன். நாகராஜன் MP இப்போ நம்மகிட்ட இல்லைங்க, அவர் திமுகவுக்கு போயிட்டார், இங்கே போயிட்டார் நினைக்கிறேன், கோவை நாகராஜன். அவர் அன்றைக்கி இருந்தார், வீட்டில் இருந்தார். யாரை கேட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க? அவங்க ஜெயிலுக்கு போகும்பொழுது ஆட்சி அதிகாரம் கட்சி எல்லாத்தையும் நம்பி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. நீங்கள் பாட்டுக்கு விட்டுறேன்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க? ஜெயிலிருந்து இதை பார்த்தாங்கன்னா எவ்வளோ பெரிய ஷாக் ஆகும் இந்த நியூஸ் அப்படின்னு. அவர் சொன்ன வார்த்தை சார், அவர் சொன்ன வார்த்தை இன்னும் என்னுடைய நினைவிலே இருக்குது. ஆண்டவன் என்னைக்காச்சும் வழிவிட்டால் பார்க்கலாம், அரசியல்லாம் வேணாம் போயிட்டு நான் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அப்படின்னு தினகரன் உங்கள்கிட்ட சொல்கிறார். ஓ, நான் ஒருத்தன் தான் எதிர்த்து பேசுகிறேன், இல்லைங்க நடக்கவே நடக்காது, விட முடியாது, எல்லா சதிகாரனும் சேர்ந்து காலில் விழுந்து ஆட்சி அதிகாரத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்துறேன்னு சொல்லும் பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்ம வேதனையை விட நம்பி போனவங்கள நினச்சி பாருங்கள், நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அப்படின்னு. என்ன பண்ண சொல்கிறீங்கன்னாரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, வர்றது வரட்டும், இவங்களை எதிர்த்து நிற்போம், பார்த்துக்குவோம் நம்ம அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொன்னதோடு இல்லாமல் ஒரு ஒரு வாரம் 10 நாள்லேயே உங்களுக்கு தெரியும் இவரை 2-3 தடவை கூப்பிட்டு சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் டெல்லி அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன பின்னாடி கார்த்திக் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுக்கு பின்னாடி இதே புதிய தலைமுறை மற்ற சேனல்கள் எல்லாரும் லைவ் கொடுத்தாங்க. நானும் சம்பத் அண்ணனும் ஊர் ஊராக போயிருக்கோம். இது மாதிரி கடுமையான வெயில், உசிலம்பட்டியெலாம் சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய வெயிலில் மிஸ்டர் மகேந்திரன் அரேஞ்ச் பண்ண கூட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா சாமி இறந்துட்டார், அவர் அரேஞ்ச் பண்ண கூட்டம் மேலூரில். ஃபஸ்ட்டு கூட்டம் பழங்கானத்த மதுரை. சார் நான் இங்கே உட்காந்து சொல்கிறேன், நானும் சம்பத் அண்ணனும் அவர்கிட்டருந்து 10 பைசா காசு கூட வாங்கலைங்க. இதை நான் திகார் ஜெயிலில் போய் சந்திக்கும் பொழுது கேட்குறாரு, இவ்வளோ பணம் எப்படி வருது உங்களுக்கு? எங்கே பார்த்தாலும் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கூட்டம்னு சொல்லி எனக்கே நியூஸ் வருது, ஜெயிலுக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னு. இதை விட்டுற முடியாதுன்னா இது ஒரு பெரிய போராட்டம். அந்தளவுக்கு நீங்கள் நம்புறீங்க தினகரன்? நான் நம்பி பெரிய அளவில் தீந்தமிழன் தினகரன் பேசுவார். சம்பத்து அவரை வந்து CCB அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வராங்க விசாரணைக்கு, மெட்ராஸ் ஏர்போர்ட் மீனம்பாக்கம். இதே தங்கத்தமிழ் செல்வனை கேளுங்க, இதே தங்கத்தமிழ் செல்வனும் மறைந்த வெற்றிவேலும் உட்லண்ட்ஸில் சந்திக்கிறோம், வர முடியாதுன்னுட்டாங்க 2 பேரும், ஏர்போர்ட் வர முடியாதுன்னுட்டாங்க. அண்ணன் நாஞ்சில் வந்தார், சம்பத் வந்த பின்னாடி போல வாங்கின என்னென்ன இருக்குது, என்னென்ன பயம் இதில், ஜெயிலுக்கு போனால் நம்மளும் போவோம், முடிவு எடுத்துட்டோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். சார் நீங்கள் இன்னமும் என் கண்ணில் எனக்கு மனதார வேதனை. அவர் வெளியில் கொண்டு வரும் பொழுது இந்த காலரில் கை வச்சு கொண்டு வர, ரெக்கார்டிங்கில் இருக்குது, காலரில் கை வச்சு கொண்டு வரான் 3-4 ஆஃபீஸர். அவர் இதெல்லாம் பார்க்கும்போது தான் இப்போ நினைவுக்கு வருமோன்னு தெரியாது எனக்கு. வெளியில் வராரு, காலரில் கை வச்சு கொண்டு வராங்க, செட்டிலேருந்து கையெடு. நான் தான் கத்துறேன், அந்த அண்ணா பேரறிஞர் அண்ணா அமர்ந்திருந்த மேடையில் சிறப்புரை ஆற்றிய நாஞ்சில் சம்பத் வாய் திறந்து தினகரன் அப்படின்னு சொல்லுவார், நான் வாழ்கன்னு சொன்னேன். என் கூட இருந்தது எவ்வளோ பேர் தெரியுங்களா? நீங்கள் நம்ப மாட்டீங்க, 15-20 பேர் தான் இருந்தாங்க. அதே அவர் ரிலீஸை வெளியில் வர அன்னைக்கு அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை திகார் ஜெயிலில் சொல்லி அவர் கூட இருக்க உதவியாளர் ஜனாகிட்ட சொல்லி நைட்டு வர்றதை கேன்சல் பண்ணி அடுத்த நாள் மத்தியானம் வர சொன்னது இந்த புகழேந்தி தான் சார். நம்மள சிரித்தார் அவர் கிண்டலா, என்ன எப்படி கூட்டம் வரும் அப்படின்னு கேட்டார். சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் 10,000 பேருக்கு மேலே ஒரு கிரௌடை சேர்த்தி என் ஷர்ட்டில் கிழிஞ்சிடுச்சு. அவங்க மிஸ்ஸஸ் என்றைக்கும் மறக்க மாட்டாங்க, சகோதரியை கூப்பிட்டு காரில் உட்காருங்க, என்னங்க கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கீங்க, ஓடுறீங்க நீங்கன்னு சொல்லி சண்டை போட்டு உட்கார வச்சாங்க. அவங்க எப்பயுமே போனால் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் கடந்தது. அவ்வளவு கூட்டங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள். ஒரு தடவை சம்பத்து கருணாஸ் தொகுதியில் முடிச்சுட்டு வராரு, நான் ஒரு நாள் மிஸ் பண்ணிவிட்டேன். சம்பத் ஃபோன் அடிக்கிறார், சம்பத் அண்ணன் என்னை வந்து அடிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்களாம் போகிட்டு இந்தியா காட்டிட் மெசேஜ் தென் ஐ வாஸ் ஸ்போக்கன் எஸ்பி சார் வழியில் அடிக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்புறம் அதை தடுத்தோம். இங்கே சட்டமன்றத்தில் உள்ளார போகிறப்போ சாரி சிஎம் கூப்பிட்றாருன்னு சொல்லி சிஎம்கிட்ட போனால் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு என்ன எல்லோரும் எல்லா மினிஸ்டர்ஸ் இன்குல்டன் மிஸ்டர் செங்கோட்டையன், மிஸ்டர் வைத்தியலிங்கம் ஆல்சோ வாஸ் தேர், அவரும் இருக்கார், அண்ணனும் இருக்கார், எல்லோரும் இருக்காங்கண்ணா. நீங்கள் நிறுத்தணும், எங்கேயும் போய் அவருக்கு ஆதரவாக போராட்டமோ இதுவும் நடத்தக்கூடாது அப்படின்னு எல்லாமே ஒரு ரெக்வஸ்ட்டாக இருந்தது. அதுவே கொஞ்சம் வேகமான குரலாக மாறிச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இப்போ பெங்களூர்லேருந்து தான் வரேன், சின்னமா அவங்களையெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு விசாரித்தாங்க. நான் இங்கே வந்த பின்னாடி தான் தெரியுது, நீங்கள் வந்து தினகரனை விட்டுருன்னு சொல்கிறீங்க, அவர் விட்டுற சொல்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை கேட்குறதுக்கு, விடுற மாதிரி இல்லைங்க சாரின்னு. சார் என்னுடைய வாழ்நாளில் அன்னைக்கு ஊன்னு சொல்லியிருந்தா ஒரு அட்லீஸ்ட் ஒரு சேர்மன் ஆகிட்டு இருப்பேன், கொஞ்சம் பணம் வந்துடும். ஓப்பனாக பேசுகிறேன் இன்றைக்கி. நான் காலையில் வந்து தனியாக பாருங்கள் பழனிசாமின்னு சொல்கிறாங்க. ஒரு 6 மினிஸ்டர் அப்படியே கோரஸாக கத்துறாங்க, காலையில் வந்து தனியாக பாருங்கள், அதை பேசி முடிச்சுக்கோங்க, காலையில் சேர்மன் ஆகுங்க, அதாகுங்க இதாகுங்க. அப்பையும் விடலை. அடுத்த நாள் தஞ்சாவூர் கூட்டம், அடுத்த நாள் தஞ்சாவூருக்கு போகிறோம், கூட்டம் நடத்துகிறோம். ஆர்வம் லாங் ஜேர்னி தினகரன், லாங் ஜேர்னி, லாங் பிகாஸ் தினகரன் கேம் பேக் ஃப்ரம் த பிரிசன். அவரே என்னை வீட்டில் வச்சு சொல்லியிருக்காரு, புகழேந்தி உங்களால் தான் நான் வெளியில் வந்தேன், காரணம் நீங்களும் சம்பத்தும், மறக்கவே மாட்டேன். ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டம் அங்கே எதிரொலிச்சது, மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நினச்சி தான் என்னை விட்டாங்க வெளியிலன்னு அவர் என்கிட்ட சொன்னார். எந்த காலத்துலேயும் அவர் போய் பேச மாட்டார்னு நினைக்கிறேன் நான். ஆகவே அவர் சொன்னார், இது நடந்ததுங்க. கால சூழ்நிலை அதற்கு பின்னால் ஓப்பனாக இந்த பழனியப்பனும் மிஸ்டர் பழனியப்பனும் செந்தில் பாலாஜியும் வந்த பின்னாடி அது அப்படியே மாறுது. மாறும்பொழுது எங்களுக்கு இடைவெளி ஏற்படுது. அப்புறம் சரியாக வராது இவர்கிட்ட அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப வருத்தத்தோடு தான் நாங்கள் வெளியில் வந்தோம். இது திருச்சி மாநாட்டில் நானும் சம்பத்தும் வருங்கால முதல்வர்னு சொல்லிட்டோம் அவரை. அதுக்காக ராத்திரி 11 மணிக்கு அவங்க சொந்தக்காரங்களே வந்து என் ரூமில் கலட்டா பண்ணாங்க. மாமா கோச்சிக்குவார், சித்தப்பா கோச்சிக்குவார், அண்ணன் கோச்சிக்குவார், சித்தி கோச்சிக்குவாங்க, எப்படி நீங்கள் முதல்வர்னு சொன்னீங்கன்னு, தினகரனையே முதல்வர்னு சொன்னீங்கன்னு சொல்லி அது மாதிரி எல்லாம் நடந்ததுங்க, எல்லாம் பார்த்து. ஆனால் எந்த காலத்துலேயும் அவர் எங்களையெல்லாம் கைவிடவே மாட்டார். அப்படி தான் அந்த நினைப்பில் தான் இந்த பயணங்கள். ஆனால் அந்த வலி இருக்குது பாருங்கள், எனக்கும் சம்பத்துக்கும் என்றைக்குமே போகாது. அவ்வளோ நெஞ்சிலே அந்த வலிகளை சும்மா. அதனால் தினகரனோட இணைஞ்சு செயல்படுறதுல உங்களுக்கு இல்லை, எனக்கு எனக்கு அவரோட திரும்பி பார்த்து பேசுகிறதோ ஒரு சிரிச்சு போகிறதோ என்னுடைய சுயமரியாதைக்கு இழுக்கான்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அதே நேரத்தில் இந்த தலைவர் எடுத்த முடிவு அப்படின் பொழுது அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு போக வேண்டியது. தினகரன் இல்லாமல் தன்னுடைய அணியை கட்டமைக்க முடியாது, வலுப்படுத்த முடியாதுன்னு ஓபிஎஸ் நினைக்கிறது சரிதான். ஐ ஆம் வெரி சாரி. அங்கே நான் வந்து அவர் வந்து ஓபிஎஸ் என்ன லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு. யார் இவர் எல்லாரும் கட்சியிலேருந்து எல்லாரும் விலகி ஏடிஎம்கேக்கு போகிறாங்க, டிஎம்கேக்கு போகிறாங்க, எல்லாம் போயாச்சு, கொஞ்சம் பேர் தான். எந்த நம்பிக்கையில் தினகரனோட அசோசியேட் ஆகிறாரு? சாதியா? சாதி பற்றி நீங்கள் அன்றைக்கி தந்தை பெரியார் பிறந்தநாளில் கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திராவிட இயக்கங்கள் பல ஊற்றுகள் போல பிரிந்திருந்தாலும் அதனுடைய தலை காவேரியாக இருப்பவர் தந்தை பெரியார்னு சொன்னார். நான் தான் நிற்க வச்சு பேச வச்சேன், பெரியாரை பற்றி பேசுங்க அப்படின்னு. கொஞ்சம் போயிட்டாங்க, கூப்பிட்டு வந்து பேச வச்சேன். அந்த வார்த்தையை சும்மா தலை சிறந்த எவ்வளவோ பார்த்தோம். அண்ணன் வீரமணி சொன்னார், அம்மா உட்கார வச்சு நாங்கள் கடவுளை பார்த்ததில்லை, அம்மாவைத்தான் கடவுளாக பார்க்கிறோம், 69% இடஒதுக்கீடை கொடுத்த தலைவி அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அந்த வார்த்தை மிக அருமையான வார்த்தை, தலைக்காவேரி தந்தை பெரியார்னு சொன்னது. ஆகவே எப்பயுமே ஓபிஎஸ் அண்ணன் ஜாதியை பேசுகிறது இல்லை சார். நீங்கள் நான் சொல்கிறேன் என்னுடைய ஜாதிகளா டிடிவி தினகரன் அந்த மாதிரி ஒரு combination வந்து சாதிய இணைப்பா தான் பார்க்கறாங்க விமர்சிக்கறாங்க அப்படி தான் பார்க்கறாங்க பார்க்கறாங்க you are correct அப்படி தான் பேசுறாங்க அப்ப அண்ணன் பண்புலத்தோர் முன்னேற்ற மாநாடு அப்படினு திரு ஜெயக்குமார் விமர்சிச்சார் திருச்சி மாநாடு கரெக்ட்டா சொல்றீங்க ஆனா அதே கேள்வி திருப்பி கேக்குற அண்ணன் பண்ருட்டியார் யார் இருக்குல்ல நிறைய அப்போ மிஸ்டர் PH பாண்டியன் யார் மிஸ்டர் JCT பிரபாகரன் யார் இதெல்லாம் சேர்ந்து வரும் இப்போ நான் ஜாதியை பேசுறது இல்ல அந்த பாயிண்ட்க்கே போறது இல்லங்க நானு வேற காஸ்ட் அந்த காஸ்ட் என்னோட வைஃப் அந்த காஸ்ட் இப்படிலாம் இருக்கு ஆனால் நம்ம அத பத்தி மீன் பண்றது பலவீனமா இருக்கிற தினகரனை போய் சேர்த்துக்கணும்னு OPS ஏ நினைக்கணும் அரசியலை விட்டு வெளியே நிக்கிற சசிகலாவை போய் சேர்த்துக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க very good question either he is very weak or not பலவீனப்பட்டுட்டார் பலவீனம் அடைஞ்சிட்டார்னு நீங்க சொல்றதை நான் மறுக்க முடியாமன்னு சொன்னா கூட அவருக்கு இருக்க strength ஏ வாங்கிக்க கூடாதுன்ற ஒரு நல்ல அடிப்படையில OPS அங்க போய் அவரை பாத்துட்டார் எதையுமே விட்டற கூடாது இல்ல எல்லாம் சேர்ந்தா ஒருவேளை வலுப்பெறும் என்னுடைய opinion மிஸ்டர் KC பழனிசாமி அவர்ட்டன்னு சொல்றேன் கொஞ்சம் ட்ரை பண்ணி எப்படியாவது நம்ம போய் AC சண்முகானனோட உட்கார்ந்து பேசணும்னு நினைக்கிறேன் அதே தான் அவரும் நினைக்கிறாரு OPS அண்ணனும் நினைக்கிறாரு அந்த அடிப்படையில தான் போய் பார்த்தார் ஆனா அன்னைக்கு என்ன பொறுத்துறீக்கும் சின்னமாவை பாத்துட்டு போயிருந்தா நல்லா இருக்குமோன்னு எனக்கு ஒரு தோன்றுகிறது ஆனா அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க மிஸ்டர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணன் அவர்கள் ட்ரை பண்ணிருக்காங்க அவங்க அன்னைக்கு பிஸியா இருந்தாங்கன்னு அவங்கள சந்திக்க முடியலன்றதுதான் உண்மையான விஷயம். நான் ஒரு தலைமை சொல்கிறது அப்படின பொழுது ஒரு ஓரமானேனாவது இந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு ஆகணும். இல்ல இன்னும் இந்த OPS சசிகலா சந்திப்பு நடக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல சசிகலா அத விரும்பல. I don't think particular day அவங்கள பார்க்க முடியாம போச்சு. திரும்ப அவங்க ஒரு மேரேஜ் தஞ்சாவூர் போயிட்டு வந்தாங்க. திரு வைத்தியலிங்கத்தோட மகன் மேரேஜ்ல ஜூன் 7ஆம் தேதி சந்திப்பு நடக்கலாம்னு சொல்லப்படுது. அவர் போய் பத்திரிகை கொடுத்திருக்காரு. எனக்கு வந்து வராங்களா இல்லையான்னு தெரியல. பட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்ல முடியாது. We cannot say. பட் வந்தா வெல்கம் வாட் இஸ் தேர் ஹோல். இல்ல நீங்க சொன்ன அந்த தலைமையே டிடிவி தினகரன் தலைமையனால ஏத்துக்க முடியாது நீங்க சொன்னீங்கல்ல. OPS தலைமை அப்படினா அத சசிகலா ஏத்துப்பாங்களா? இல்ல சசிகலா தலைமையே மத்த ரெண்டு பேர் ஏத்துப்பாங்க. தலைமை என்ற கேள்விக்கு மிஸ்டர் OPS பதில் சொல்லும்போது இப்ப அத பத்தி பேச வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு தடவை ஒபினியன் சொல்லி இருந்தாலும் நாங்க வந்து அவருடைய நிலைப்பாட்டை கேட்கப்போ இன்னைக்கு நான் புதிய தலைமுறைக்கு பதிவு பண்றேன் ஆதரவை தான் கேட்டிருக்கிறார் அண்ணன் இணையில அத தலைமைனா எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படினா இல்ல இல்ல தலைமை ஆதரவு கேட்கவில்லை இல்ல நான் நாங்கள் பயணிப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் வேற கட்சி நடத்திட்டு இருக்கார் அந்த கட்சியினுடைய ஆதரவை தான் கேட்டிருக்கிறேன் என்பதுதான் OPS அண்ணனுடைய தெளிவான நிலைப்பாடு. சோ அந்த கட்சி இந்த கட்சியோட மெர்ஜர் ஆனதா இணைப்புன்னு நீங்க சொல்லணும். அது இணைப்புல இல்ல. ஆதரவை கேட்டிருக்கிறார் OPS அண்ணன். ஆகவே இணையும் பொழுது தான் அந்த கேள்வி எழும். ஆதரவை எல்லாரிடமும் கேட்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தனிப்பட்ட ஒரு முடிவாக என்னுடைய வெரி கிளியர் நானும் சரி தொண்டர்களும் சரி இங்கே இப்பொழுது நியமனம் செய்யப்பட்ட பொறுப்பாளர்களும் சரி மிஸ்டர் JCT பிரபாகரனும் சரி ஈவன் தோ மிஸ்டர் வைத்தியலிங்கம் ஆர் ஹூவர் மேபி இது பிரச்சனையாக நான் எழுப்பவில்லை ஆனால் எல்லோருமே எங்களது தலைமை OPS என்கிற தலைவரை தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் அதாவது உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக திரு OPS முடிவெடுத்தாலும் கூட அவருடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு அந்த வார்த்தையை ஏத்துக்கிறீங்க நம்ம we stand that but வேறு தலைவரை நாங்கள் அம்மாவிற்கு பின்னால் OPS தான் தலைவர் என்று சொல்கின்ற நிலைப்பாட்டிலே மாற்று கருத்து வராது ஏன் வராதுன்னு சொன்னீங்கன்னா இப்போ நீங்க இப்படியே நான் வரேன் நீங்க சொன்ன ஒருவர் அவரை பார்த்தார் அவர் வந்து ஆமா சேர்ந்து வரோன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் அப்ப சின்னமா வரணும்னு எல்லாரும் விரும்பறோம் அப்படி அவங்களும் வந்து சேர்றாங்க எல்லாரும் சேர்ந்தவர்கள் தான் ஒரு காலத்தில் அம்மாவோடு சேர்ந்து OPS வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தார்கள் OPS ஐ முதல்வராக்கினார்கள் ஆகவே எந்த காலகட்டத்திலும் அண்ணன் OPS ஐ முன்னிறுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்ல நம்ம ஒரு 10 நிமிஷமா பேசிட்டு இருக்கோம் தினகரன் பேரே சொல்லவே இல்லை இல்ல நான் வேண்டானே தவிர்த்த ஒரு தடவை சொல்ல வச்சிட்டீங்க என்ன நீங்க பேரே சொல்றதுக்கே விருப்பம் இல்ல நீங்க ஒரு தடவை இல்ல சார் என்னோட மனதுல அந்த அளவு வலி மனநாளங்கள்ல வலி அது வந்து சொன்னீங்கனா அது நீண்டிட்டே போகும் அது வந்து பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட சில நேரத்துல நாங்க நல்லபடியா பேசி வச்சோம் புகழேந்தி போய் கெடுத்துட்டான்னு சொல்றதுக்கும் எங்ககிட்ட பக்கத்துல ஆளுங்க இருக்காங்க இங்க இருக்குறதே கொஞ்சம் பேர் இருக்கணும் அடிக்கடி கிண்டலா சொல்வாங்க அதுலயே யாரை வீழ்த்தலாம்ன்றதெல்லாம் இருக்கும் அரசு இல்ல அதனால அத பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா அந்த வலி மன வலி போகவே போகாது சார் ரொம்ப கஷ்டம் கார்த்திக் சார் திருநெல்வேலி மீட்டிங் முடிச்சு ஓலோல வந்து வீட்டில இறங்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஃளைட் பிடிச்சு மறுபடியும் மதுரை ஓடுவேன் சுத்தி The Rajan Salabal airport Lapate, South Leda Sutila, Ya and the Pacom Pomandilan, Coma Catar. In the Pacom, Covey, Congumantalum, Planmano, Adula Villa and there, Apro, Averena, Sutupere and Poran Armichair. Ana Yenan Gatina, Yenda Talamayum, Yamalian Varto, Yenan Gatina, Yenodivida Adicapata Mulitrio. Surayadapata, the Tamil Mudika, Kurogutaka, Yendama, Penegudona, the Murla, Ade Thai, and Vida Dichapo, S.M. Krishna, the Chief Minister, go to Wang Wang Satamutanga. Lot of Karnatikas are there in Tamil Nadu, Mr. Krishna, it's Seri Lening upon the land order maintained Manla, being a secretary with Punda Dichirking and Sarila, New Martarudo. ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗುತ್ತಿದೆ ನಾಳೆ ನಾಳೆ ಮರುದಿನ ನಾನು ಸುಮ್ಮನೆ ಇದ್ಬಿಡ್ತೀನಿ ನೋಡಿ ಅಬ್ಡಿನಲ್ಲ ಬೇಸಾರ ಮಿಷನ್ ಸೋ ಎಸ್.ಎಂ. ಕೃಷ್ಣ ಅದ ಎಂಗಟ ಪರ್ಸನಲ್ ಆಗಿ சொன்னார் ಅಮ್ಮ ரொம்ப சத்தம் போட்டாங்க என்ன ஒரு ஸ்டேட்மென்ಟ್ ரிலீஸ் பண்ணாங்க ஸ்டேட்மென்ட் கூட கையில இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க கொடுத்த ஸ்டேட்மென்ட் பிரஸ் எல்லாம் வந்துச்சு சார் இப்படி எல்லாம் ஸ்டேட்மென்ட்லாம் வந்தது ஆகவே இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டினா அப்படி ஒரு தலைமை இருந்துச்சு தலைமை இப்போ கொஞ்சம் அமைதியான ஒரு தலைவரா தான் நான் வந்து ஓபிஎஸ் அண்ணனை பார்க்கறேன் ஓகே அவ திருப்பி அடிக்கிறவங்க அம்மா இவர பொறுத்தவரையும் ரொம்ப சமாதானமா மக்கள் கூட விரும்பறாங்க ரொம்ப அமைதியானவர் அப்படிங்கறதை நம்ம விரும்பறத பார்க்கணும் ஓகே பார்க்கலாம் அடுத்து மாநாட்டுக்கெல்லாம் நீங்க திட்டமிட்டு இருக்கீங்க ஆமா ஒரு மாநாட வெற்றிகரமா முடிச்சிட்டோம் அடுத்து நாங்க சேலத்துல திட்டமிட்டு இருக்கோம் ரொம்ப சிறப்பா சேலமே என்னோட முதல்ல என்னோட இன்சார்ஜ் இப்ப எல்லாரும் சேர்ந்து பாடி பழனிசாமியின் கோட்டைக்குள்ளே போக போறீங்க மாநாடு நடத்துறதுக்கு இல்ல அந்த அவரு கோட்டைன்னு கார்த்திக் சொன்னா அப்ப ஈரோடு இடைத்தேர்தல்ல ஏன் விழுந்தது ஓட்டைன்னு கேப்பேன் நானே கோட்டையிலேயே ஓட்டை விழுது தொடர் தோல்விகள் சார் இந்த இயக்கத்துல இந்த தோல்விகளில் இருந்து மீண்டு வர முடியாத ஒரு தன்னை தலைவராக தானே ப்ராஜெக்ட் பண்ணி ஏமாற்றி கொண்டிருப்பவர் தான் இந்த மனிதர் ஆகவே வந்து நீங்க வந்து அவரை தலைவர்னு சொல்றதை ஏத்துக்கிறது இல்ல மீடியால கூட என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன டிசைட் பண்ணவே இல்ல சார் ஆனா அதுக்கு முதல்லயே இத பெருசா எடுத்துட்டு போய் இவர்தான் கட்சி இவர்தான் ஆயி அண்ணா தீபகன்னு சொல்றது சுத்தமான போய் அது எத்தனையோ தடவை நான் சொல்லிட்டேன் அது அழகா பண்றாங்க அந்த வேலையை அவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்கு நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் சொன்னிச்சா மாத்திக்க போறாங்க அவ்வளவுதான் அதுதான் எலெக்ஷன் கமிஷனே சப்ஜெக்ட் டு தட் என்ன வட்டிக்கு வருதோ அத பொறுத்துன்னு சொன்ன எலெக்ஷன் கமிஷன் எங்கயுமே ஜெனரல் செக்ரட்டரின்னு சொல்லல அவரை தட் இஸ் a very important point பொதுச் செயலாளர்னு சொல்லல ரெட்டேல கொடுத்துன்னு சொல்லல 2017 கேஸ்ல led by Madhusudaran group அப்படிን கொடுத்து கட்சியும் சின்னமும் நீங்க யூஸ் பண்ணலாம் அதல பன்னீர் செல்வண்ணனும் செம்மலையும் இருக்காங்க கொடுத்தது இங்க போய் இங்க அது மாதிரி எங்க கொடுத்திருக்கு எங்க லெட்டர் இருக்கு முழுமையா பூசணிக்காயை சோத்துல மறைச்சி ஏமாற்றுகின்ற பழனிசாமிக்கு ஆதரவா தினம் பேசிட்டு இருக்கிறவர் தான் இந்த ஜெயக்குமார் சண்முகம் போன்றவர்கள் தான் அங்க இருக்கவங்களே பல பேர் ஒத்துக்கல சார் நான் என்ன திரும்ப முடிவா கேக்குறேன் ஒண்ணே ஒண்ணு தான் நீட்டா நீங்க அதை அடிச்சே விடலாம் ஓபிஎஸ் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல பழனிசாமி சேர்ந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல அவர் தான் சைன் பண்ணார் எல்லாருக்கும் அதையும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுங்க டிசைன் பண்ணிடுங்க எல்லாரும் வேண்டாம் பன்னீர் செல்வம் வேண்டாம் அப்ப பன்னீர் செல்வம்னு போட்ட பன்னீர் செல்வம்னு போட்ட சைனும் வேண்டாம் அதையும் ரிசைன் பண்ணிட்டோம் எல்லாரும் இருக்கிற வரைக்கும் அவர் போட்ட கையெழுத்து செல்லும் அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவர் வந்து கட்சிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை கையெழுத்து போட்டதால எம்எல்ஏ ஆனதால கோடீஸ்வரன் ஆனதால எவ்வளோ வேணாலும் லூட் பண்ணி பல ஊழல் வழக்குகள் அதையெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒரு கையெழுத்து இவ்வளோ தூரம் போயிருக்கு அதை ஒத்துக்கலாம் அதையெல்லாம் வச்சுக்கலாம் ஆனால் அவர் போட்ட ஒரு பத்திரம் வேணான்னு சொல்கிறது என்ன நியாயம் சரி பாப்பா நீதிமன்றம் என்ன சொல்லுது பெரியதொரு மாநாடு சேலத்திலே நடத்திருக்கிறோம் அங்க கொடியை கிழிக்கிறது கட் அவுட்டை கட்டுறது என்ன சார் தலைவர் பாடை வீடுகளில் யுத்த களத்தில் உருவாக்கிய இந்த இயக்கத்தினுடைய கொடி வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த அண்ணா கொடி ஏழை தொண்டனுக்கும் அனைவருக்கும் சொந்தம் அது உனக்கு எனக்குன்னு சொல்றதை விட மோசமான ஒரு நிலைப்பாடு இருக்காது ஆகவே சேலம் மாநாடு பெரிய அளவிலே மாநாடாக திருச்சி போல திருப்புமுனை சேலம் மாநகர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இணைந்திருங்கள்